கல்யாணம்
கிருஷ்ணன் எடுக்கிறார்.
ஷீலத்துக்கு நிறைய சரித்திரங்கள் எடுக்கலாம். ஆனா ஆழ்வார்கள் எல்லாருமே நிறைய அனுபவிச்ச ஷீலத்திற்கு அனுபவிச்ச ஒரு சரித்திரம்னு பார்த்தா கிருஷ்ணரை உரல்ல கட்டினாங்க யசோதை. புலிக்கோட்டை சர்வேஸ்வரன் சர்வவியாபி விபு விஷ்ணு அவன் இடத்தை வளர்த்த ஆச்சாரம் தெரியாத யசோதை சொல்லுக்கு கட்டுப்பட்டு கட்டுண்ண பண்ணிய பெருமாயின்னு கட்டுப்பட்டு நிக்கிறாரு. நயலிவை என்ன எழுதும் இந்த இந்த பாசுரத்தை, இந்த அவதாரத்தை வந்து ஒரு பாசுரத்துல ஆழ்வார் நம்மாழ்வார் சொல்லிட்டு இருக்கும் பொழுதுதான் மூச்சையான மூணாறு நாலு காலம் அவர் மூச்சையானார். அதுல ஒரு முதல் ஆறு மாச காலம் இதுதான் மூச்சையான. பட்டுடை அடியவர் பெரியவன் பிறர்களுக்கு அறிய புத்தகன் வளர்மகள் விருப்பும் நம் வரும் பிறர் அடிகள் கற்றறி கடை வெண்ணெய் அளவினில் உறவையோடு யாக்குண்டு எத்திரம் இருக்கிறார். அடுத்த வார்த்தை ஏங்கிய எளிவர் சொல்றது கூட அவர் ஏங்கி போயிட்டாராம். அப்புறம் ஆறு மாசத்துக்கு அப்புறமா எல்லா அப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சு எல்லா திருவாய் பண்ணிக்கணும் அனுப்பிச்சு நம்ம அதுவே கூடாதவர்களான நூறுவர் நூற்றுவர் துரியோதனன் துச்சாதனா இவ கௌரவர்களை எவ்வளவு பொய் சொல்லி கபடம் பண்ணி வென்றார். ரெண்டுக்குமே தெரிஞ்சிருக்கிறார். வியாக்கியாதா கூடாதவர்களை கூட வைப்ப வெல்லுபவன் அப்படிங்கிறதுக்கு வாலிவதை படலத்தை ஒரு உதாரணமா எடுத்து காட்டுற. வாலிய பெருமான் மறைந்து நின்று அம்பு எழுதினார். மூலமந்திரத்தை தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இவையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மைதேர் நாமுந்தனை கண்களை கண்டான் வாலி. ராமன்கிற நாமத்தை பார்த்தாரா பார்த்தா வாலிக்கு கோவம் ஜாஸ்தியா கோவம் கோவம். அப்போ ராமர் வந்து வந்து நிக்கிறாரா பெருமாள் வாலி முன்னாடி ஓவியத்தை எழுத ஒண்ணா போல வந்து நிக்கிறாரா வந்து நின்னா வாலிக்கு கோவம் ஜாஸ்தியா. ஆமா சாமரை
சர்கோபசர்க்கி
ஸ்வர்க்கம் துர்கதி ராபவாக்கிக பதம் சர்வஞ்ச குருவன் ஹரி எஸ்யாவீக்ஷ்ய முகம் திங்கித பராதீனோ விதத்தேகினம் கிரீடேயம் கருணாநிதாஸ்ய ரசதா சாதைக ரஸ்யாத்தையா திங்கித பராதீனோ. தாயாரோட குருவங்கிறது ஒரு கொடியா, எப்படி வேணா நெளியுமா. அந்த நெளிசலை பார்த்துதான் பெருமாள் சிருஷ்டிய பண்ணுவாராம். அப்படி கொஞ்சம் தாய மேல பாக்கலாம், அவங்கள மாதிரி நல்லா நல்லா சந்தவாடை படைச்சிருவாங்க. இப்படி கீழே பார்த்தா என்ன இல்லை.
சங்கடமணி கங்கணம் கங்கணம் இது எல்லோ பேர் கை மாணிக்க சூரகம் தோல் வலை தோல் வந்து சங்க சக்கர முடி ஒத்துவார் தோடு காதுல வந்து திருமந்திரத்துவ சரம ஸ்லோகங்களை உபதேசிப்பார் செவிப்பு அதே காதுல அத்தம் அதோட அத்தங்களை உபதேசிப்பார் பாடகம் சமாஜம் முடிஞ்சு நம்ம எங்கேயா கோவிலுக்கு போவோம் நம்ம கூட குலதெய்வம் கோவில் நம்ம ஊர் கோவில் இல்ல போவோம் அது காலுக்கான வேலை பாடகமே இது கை கூட வேலை இருக்கு பெருமாளுக்கு நமஸ்காரம் பண்றது அந்தரிசல் அது கைவிட அப்போ வந்து நம்ம இதெல்லாம் பண்ணி யார் அனுபவிக்க போறோம் பெருமாள் அப்ப பெருமாள்ங்கிறவன் தான் இந்த இடத்துல ஹீரான் அவன் அவன் போகிறவன் அவன் அப்படியே எடுத்தோம்னா அவன் குணங்கிற நெய் அப்படியே முழங்கை வரைக்கும் வழியுமா அந்த அளவுக்கு குணங்கள் அவங்கிட்ட இருக்கும் அந்த பகவானை கூடியிருந்து இந்த பக்கம் எல்லாரோட கூடியிருந்து இல்லை பகவானோடைய நம்ம கூடி இருந்து இந்த ஜீவாத்மாவானது கூடி இருந்து குளிர்ந்து பகவானுக்கு இருந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றோம் அப்படி கைங்கரியம் பண்ற சாயிஜ்ய மோக்ஷத்தை ஆனால் இந்த பாசுரத்துல பிரார்த்திக்கிறேன் நேற்றைய பாசுரத்துல சாமியாபக்தி மோக்ஷம் அது எப்படின்னா இந்த ஜீவாத்மாவானது சரீரத்தை விட்டு பிரியும் பொழுது 101வது நாடியான சுஷுமனா நாடியை பற்றி பிரம்மரந்திரம் நீங்க இருக்கிற ஒரு துளையின் மூலமாக அந்த ஜீவாத்மா இந்த ஸ்தூல சரீரத்தை கழிச்சுட்டு ஒரு சூக்ம சரீரம் எடுத்துருது அதை எடுத்துட்டு மேலே போறது கஷ்டிதாரி மார்க்கம்னு ஒரு மார்க்கம் இருக்கு அதுல போய் வைகுண்டத்துக்கு போனோம்னா நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே போனவன் திருப்பி வருவதில்லை போனவன் திருப்பி வருவதில்லை அப்படிங்கிறது வேதம் மோட்சம்னா முதல்ல என்ன அங்க போனா திருப்பி வரமாட்டான் இதுக்கு மேல இன்னொரு ரோகம் கிடையாது திருப்பி வரவும் வழி கிடையாது நம்ம தேடினா போறோம் வைகுண்டம் வருது மேல போட்டா நோ என்ட்ரி பேரிகேட் சரி சரி இந்த பக்கமா போறான் திருப்பி பார்த்தா அங்கேயும் ஒரு நோ நோ என்ட்ரி பேரிகேட் நம்ம மோட்சத்துக்கே போயிடும் அதுல சாமியாபத்தி மோட்சங்கிறது என்ன அது அதை கூட சென்று 101வது நாடி சுஷுமனா நாடியை பற்றி பிரம்மரந்திரம் வழியா வெளியேறி அது வந்து ஒரு 12 லோகத்தை தாண்டி போடும் ஜீவாத்மா ஒளி பகல் பொழுது சுக்லபக்ஷம் உத்தராயணம் சம்வத்சரம் வாயுலோகம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் வருண லோகம் வித்யுத் லோகம் அங்கிருந்து அமான வந்து அந்த மின்னல் ராஜா நம்ம கூட பிறந்து வருவார் வித்யுத் லோகமானது அதுக்கப்புறம் இந்திரப்பட்டினம் அதுக்கப்புறமா சத்தியலோகம் அதெல்லாம் தாண்டினக்கு அப்புறமும் மூல பிரகிருதி வரும் சூழ்ந்து அகண்டு ஆழ்ந்து உயர்ந்து முடிவில் பெரும் பாயான அந்த மூல பிரகிருதி இருக்கும் அதை தாண்டிதான் ரஜா நதினு அந்த நதியில அந்த சூக்ம சரீரத்தோட இந்த ஆத்மா வந்து குளிக்கிறது குளிச்சுட்டு இருந்து அந்த சூக்ம சரீரமும் கலந்து போடும் இப்ப பார்த்தா நீங்க சொன்னா இப்ப போகணும் ஆசைப்படுங்க பெருமாள் மாதிரியே நமக்கு ஒரு சங்கு பெருமாள் மாதிரியே நமக்கு ஒரு சக்கரம் பெருமாள் மாதிரியே நமக்கு பஞ்சாயுதமும் நமக்கு கையில இருக்கும் அதைதான் சொன்னா போர்வண்ண சங்கங்கள் போர்பாடுடைய வண்ண மாதிரி பாண்டசிங்க சங்கு சக்கரம் அதெல்லாம் இங்க சங்கங்கள் அப்படின்னா இந்த மாலைமணி வண்ண பாசனத்துல சங்கங்கள் வேணும் சக்கரம் வேணும் அப்படின்லாம் கேக்குறாங்க அப்படி எல்லாமே வந்துடும் பெருமாள் மாதிரி நீல கோயத்தை தான் வித்தியில் ஏகே பாசனான்னு வந்துடும் பெருமாளுடைய 8 கல்யாண குணங்களும் நமக்கு வந்துடும் இது வரைக்கும் சாமியாபத்தி மோட்சம் இது வேணும் கோணைய பாசனத்துல கேட்டாங்க இதோட நிக்காது இதுக்கப்புறம் வைகுண்டத்துக்கு போய் அதுக்கப்புறம் பெருமாளோட கூடுறதுங்கிறது தான் சாய்ஜி மோட்சம் அது வேணும் இந்த பாசனத்துல கேட்கிறான் அப்புறம் எப்படின்னா அந்த சரீர இந்த சூக்ம சரீரத்துல கலந்து பெருமாள் மாதிரியே நமக்கு ஒரு சரீரம் வந்து சாரூபியம்னு பெருமாளுடைய ஒரு குணம் வந்து அதுலதான் அந்த பெருமாள் மாதிரியே வருது அதுக்கப்புறமா நம்ம வந்து வைகுண்டத்துக்குள்ள பிரவேசம் பார்த்தா ஆதிசேஷன் மேல ஸ்ரீபூனிதாச மேதனாக ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி பெருமாள் உட்கார்ந்துருக்கார் கையை கொடுத்து ஏற்கிறார் சூடகம் தோல் வலை தோட அடுத்த தோலை குடிக்கிறார் தோடு அப்புறம் உட்காந்து வச்சு அப்புறம் என்ன பகம் பிரம்மாஸ்மி உன்னையே ரொம்ப நாளா இந்த சித்தத்துல வச்சு ஸ்மரிச்சின் இருக்கிறவன் நான் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சொன்னானே பகவான் நம்மளையும் ஒரு கைங்கறி பண்ணான் நமக்கும் கைங்கறி இந்த சாயிஜ்ய மோட்சமும் எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தின் மூலமாக ஸ்ரீமதியே ரம்யா மாத்திரம் மூன்றாள் மாத்திரே ஏதாவது தவறு என்றால் சொல்லிக்க பார்த்தேன் தவறு
ಅವರಿಂದ ಅಡಿಯನೇ ಸೇರು ನನ್ನ ಆಚಾರ್ಯ ನರೇಂದ್ರ.